ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, அபராதத்துக்கும் நஷ்டஈடுக்கும் உள்ள வித்தியாசம், மற்றும் ஆர்டிஐல இல்லை சட்டங்களில் பொதுவாக அபராதம் எந்த இடங்களில் எந்த நேர்வுகளில் பயன்படுத்தப்படும், நஷ்டஈடு எந்த நேர்வுகளில் பயன்படுத்தப்படும், ஆர்டிஐல அபராதத்துக்கு எந்த சட்டப்பிரிவு பயன்படுத்தணும், நஷ்டஈடு பெறுறதுக்கு எந்த பிரிவு பயன்படுத்தணும், அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உருவகப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவதி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அபராதம் அப்படின்னா ஃபைனு, நஷ்டஈடுனா காம்பன்சேஷன், அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை அந்த பதிவு தெளிவாக விளக்க இருக்கிறோம். நஷ்டஈடுங்கிறது பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்படும், அபராதங்கிறது அரசாங்கத்துக்கு போய் சேரும். பொதுவாக நீதிமன்றம் அல்லது அதிகார மையங்கள் சட்டப்படி விதிக்கக்கூடிய அபராத தொகை அரசின் கருவூலத்தில் உரிய அரசு கணக்கில் செலுத்தப்பட்டு அரசாங்கத்துக்கு போய் சேரும். ஆனால் நஷ்டஈடு என்று பெறக்கூடிய தொகை பாதிக்கப்பட்ட நபருக்கு அல்லது நீதிமன்றம் உத்தரவிடும் விஷயத்திற்கு போய் சேரும். நஷ்டஈடாக பெறக்கூடிய தொகை அரசின் கணக்கிற்கு போகாது, அதே நேரத்தில் அபராதமாக பெறக்கூடிய தொகை பாதிக்கப்பட்டவருக்கு செல்லாது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தகவல் ஆணையம் விதிக்கக்கூடிய அபராத தொகை அரசின் கணக்கிற்கு போய் சேரும். தகவல் கேட்ட மனுதாரருக்கு, புகார் கொடுத்த புகார்தாரருக்கு, பாதிக்கப்பட்ட நபருக்கு அபராத தொகையில் பங்கு எதுவும் கிடைக்காது. ஆனால் தகவல் ஆணையகம் நஷ்டஈடாக உத்தரவிடும் தொகை மனுதாரருக்கு, புகாதாரர் அதாவது தகவல் கேட்டவருக்கு வந்து சேரும். நஷ்டஈடு தொகை அரசாங்கத்திற்கு செல்லாது. ஒருவேளை தகவல் ஆணையம் நஷ்டஈடு தொகையை விதிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட விஷயத்திற்காக, செயலுக்காக நஷ்டஈடு தொகையை பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருந்தால் குறிப்பிட்ட அந்த காரியத்திற்கு நஷ்டஈடு தொகை பயன்படுத்தப்படும். சட்டப்பிரிவு 7(1)ன்படி உரிய காலத்தில் தகவல் தராதது குற்றங்களுக்காக மேற்படி பொது தகவல் அலுவலர் மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் மீது சட்டப்பிரிவு 20(1)ல் தண்டனையும், 22(2)ல் அபராதமும், 25,000 ரூபா அபராதம் மேக்சிமம் வந்து அளிக்கிறதுக்கு வழிவகை இருக்குது. தகவல் கிடைக்காமல் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கோ இல்லை பாதிப்புக்கோ இழப்பீடு வந்து பிரிவு 19(8)ல் உட்பிரிவு பீன் கீழே தருவாங்க. ஸோ ஆர்டிஏல தகவலானதுக்கு போகிற எல்லாருமே இந்த பிரிவை நோட் பண்ணிவிடுங்க. 20(1)ல் அவங்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரலாம், 22(2)ல் அவங்களுக்கு அபராதம் விதிக்க கோரலாம், 19(8)ல் உங்களுக்கு இழப்பீடு வழங்க நீங்கள் கோரலாம். இந்த 3 செக்ஷனும் ஆர்டிஐ பயன்படுத்துகிறவங்களுக்கு, செகண்ட் அப்பீல் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்கள். தெளிவாக உங்களுக்கு நான் அந்த நஷ்டஈடுக்கும் அபராதத்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.